அக்டோபர் இருபத்திரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ககன்யான் சோதனை வெற்றி நம்ம வந்து டெய்லி நியூஸில் இதை பற்றி ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ ககன்யான் வந்து மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வந்து நடத்த போகிறாங்க அண்ட் அதுக்கான ஒரு சோதனை முயற்சி வந்து நேற்றைய தினத்தில் நடைபெற்றுச்சு அது வந்து வெற்றிகரமாக நடந்துருச்சு ஓகேவா அந்த க்ரூ மாடல் அப்படிங்கிறது செவன்டீன் கிலோமீட்டர் ஹைட்டில் போனதுமே தனியாக பிரிஞ்சு கடலில் விழுந்துச்சு அண்ட் அதை எடுத்துகிட்டு வந்து இஸ்ரோட்ட கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இது வந்து வெற்றிகரமான ஒரு முயற்சி அடுத்தது காந்தியோட அமைதி பரிசு காந்தி அமைதி பரிசு அப்படிங்கிறது காந்தியோட ஒன் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த அன்னைக்கு அதாவது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த அமைதி பரிசு கொடுக்கறதுக்கு இது எதுக்காக அப்படின்னா அவருடைய கொள்கைகளுக்கு மரியாதை அளிக்கிற விதமாக யாராச்சும் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த அமைதி பரிசு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபா பரிசு அதுக்கப்புறம் கேடயம் அப்புறம் பாராட்டு சான்றிதழ் இதெல்லாம் கொடுக்கப்படுது ஓகேவா இந்த தேர்வு குழுவோட தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் அவர்கள் தான் ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தான் இதோட தலைவராக இருக்கார் அண்ட் இப்போ இது எதுக்காக நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் இருக்காங்கள்ல அவரை வந்து நியமன உறுப்பினராக நியமிச்சிருக்காரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஓகேவா அதனால தான் நியூஸில் வந்திருக்கு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு இது இன்ட்ரட்யூஸ் பண்ணப்போ யார் இந்த காந்தி பரிசு காந்தியோட அமைதி பரிசு வாங்கினாங்க அப்படின்னா டாக்டர் ஜூலியஸ் கே நயரீர் அப்படிங்கிறவர் இவர் யாருன்னா தான்சானியாவோட முன்னாள் பிரசிடென்ட் ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரீசெண்டாக தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க காந்தி அமைதி பரிசு அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கானதை வாங்கினது யார் அப்படின்னா கீதா பிரஸ் அதாவது அது ஒரு ப்ரெஸ் ஓகேவா அங்கே அவங்க வந்து நிறைய அந்த காந்தியோட கொள்கைகளை எல்லாம் அச்சிட்டு வந்து விக்கிறவங்க ஓகேவா ஸோ அதனால அந்த ப்ரெஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கே கோரக்பூரை பேஸ் பண்ணது அண்ட் கோரக்பூர் தெரியும் இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கோரக்பூர் தான் ஸோ அங்கே இருக்க கீதா பிரஸ்க்கு தான் வந்து ரீசெண்டாக காந்தி அமைதி பரிசு கிடச்சிருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா எல் ஓகேவா இது வந்து நமக்கு தெரியும் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஏவிருப்பாங்க அண்ட் இதோட திட்ட இயக்குனர் யார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிகர் ஷாஜி அவர்கள் தான் ஸோ அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருந்து இந்த ஆதித்யா ஒன் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாரத் டெக்ஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா ஒரு ஜவுளி கண்காட்சி தான் ஸோ இது எங்கே நடைபெற இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் பாரத் மண்டபம் அதுலையும் யசோபூமி வளாகம் ரீசெண்டாக வச்சாங்கள ஸோ அங்கே தான் வந்து நடைபெற இருக்குது இது வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இனிமேல் தான் நடக்க இருக்குது ஸோ அதை வந்து நடந்து நடக்கும்போது பரப்பளவு அடிப்படையில் உலகிலேயே ஒரு மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கே நடக்க போகிறது இந்த பாரத் மண்டபம் யசோபூமி வளாகத்தில் நடக்க போகிற பாரத் டெக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது உத்பவ் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மில்ட்ரி ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் ஓகேவா அதாவது பண்டைய கால இந்தியாவில் இருந்த இராணுவ எல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்து அது தற்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பயன்படுமாறு அந்த ராணுவத்தை மேம்படுத்துறது தான் இந்த திட்டம் அப்படிங்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆக்சுவலாக அது என்னென்னா இப்போ வந்து நம்மளோட கவு கவுடல்யரோட புத்தகங்கள் ஆகட்டும் இல்லைன்னா பழைய கால பண்டைய புத்தகங்கள் இலக்கிய புத்தகங்கள் எல்லாம் வந்து அந்த இராணுவ கலைகள் வந்து இருந்திருக்கும் இல்லையா அவங்க யூஸ் பண்ண ராஜதந்திரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து எதிர்காலத்தில் நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது பயன்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த உத்பவ் திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற இராணுவ கொள்கைகள் எல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள் கொண்டு வந்தது ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற உத்திகளை தான் நம்ம கையாள வேண்டியது இருக்குது ஓகேவா ஸோ அதை தான் வந்து இந்த உத்வ் திட்டத்தில் சொல்கிறாங்க அண்ட் இந்திய இராணுவ பாரம்பரிய திருவிழாவும் இது கூட சேர்ந்து நடத்தப்படுது ஓகேவா பாரம்பரிய நடனங்கள் கலைகள் அண்ட் ராணுவ முறைமைகள் எல்லாமே இதில் வந்து காட்சிப்படுத்த இருக்குது ஸோ இது எங்கே நடைபெற இருக்குன்னா தான் நடைபெற இருக்குது அப்போ இந்த உத் வைபவ் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதோட நோக்கம் என்னென்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் எல்லோரா என அழைக்கப்படுவது எது தான் இதை பற்றின ஒரு நியூஸ் வந்து நியூஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு ஆர்டிக்கல் வந்து பேப்பரில் இருந்துச்சு ஓகேவா அதனால தான் எடுத்தேன் அண்ட் மோர் ஓவர் இது வந்து நம்மளுக்கு எத்திக்ஸில் இருக்குது இந்த சப்ஜெக்ட் எத்திக்ஸ் ஆகட்டும் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் அதில் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ தமிழகத்தின் எல்லோரா என அழைக்கப்படுற கோயில் எது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கொஸ்டின் நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் அந்த கோயில் எதுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது ஒரே இதோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே கல்லால் செதுக்குனதான் அதாவது அதோட மேலேருந்து பார்க்குறப்ப ஒரு டூம் லைட் தொங்குற மாதிரி இருக்கும் அதாவது டூம் லைட் இல்லைனா தாமரை வந்து அப்படியே நம்ம கவுத்தி பார்த்தோம்னா எப்படி இருக்கோன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மேலேருந்து கீழ் நோக்கி இதை வந்து செதுக்கியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து அங்கே போனோம் அப்படின்னா அந்த அழகான கலையை வந்து ரசிக்கலாம் ஓகேவா அது வந்து ஒரே கல்லில் செதுக்குனது தான் இதோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எல்லோரா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அந்த கலை க அந்த கட்டடக்கலை குகைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷல் தான் அது ஓகேவா ஸோ இந்த நம்ம தமிழகத்தின் எல்லோரா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோயில் வந்து திராவிட பாணி கட்டடக்கலையில் கட்டப்பட்டது தான் அண்ட் இது வந்து பாண்டியர் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இங்கே ஒரு சமணர் கோயில் குகை சமணர் படுக்கைன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஸோ அதுவும் இருக்குது அது வந்து பாண்டியர் நெடுஞ்செழியின் காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து நிலவிட்டு இருக்குது ஓகேவா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்பார் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம் ஓகேவா ஏபி ஏஏஆர் அப்படிங்கிறது ஓகேவா ஏபி ஏஏஆர் ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி இதை வந்து யார் தொடங்கியிருக்கானா மத்திய கல்வி அமைச்சகம் தான் ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை ஓகேவா ஒன் நேஷன் ஒன் ஐடி ஓகேவா அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனது இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேசிய கல்விக் கொள்கை இருக்குல்ல அதோட ஒரு பகுதியாக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இதில் வந்து ஒரு தனிப்பட்ட அடையாள எண் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சாதனைகள் அவங்க வந்து எதாவது சாதனை பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு நல்ல ஸ்பீச் ஆகட்டும் இல்லை சிங்கிங் இல்லை டான்ஸிங் இல்லைன்னா ஒரு அத்லெட் இந்த மாதிரி ஏதாவது சாதனைகள் பண்ணியிருக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் அவங்களோட க எஜுகேஷன் டீட்டெயில் எல்லாமே அந்த ஐடியில் வந்து சேவ் ஆகும் ஆயிரும் ஓகேவா ஸோ அது வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் அந்த ஐடியில் எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே பதிஞ்சிட்டே வரும் ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து தொடங்கி இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த கொஷின்ஸ் இந்த இந்த கொஷின் வந்து அப்கமிங் எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்டேட்மெண்ட் கொஷினாகவும் கேட்கலாம் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது காவலர் வீர வணக்க நாள் அப்படிங்கிறது என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போயிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து ஆரம்பிச்சிருக்கும் ஓகேவா அதாவது இது எதுக்காக அப்படின்னா பணியில் இருக்கும்போதே இறந்து போகிறாங்கல்ல ஸோ அவங்க அந்த காவலர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற நாள் தான் வந்து இந்த காவலர் வீர வணக்க நாள் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இதுதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு உங்களுக்கான கொஸ்டின் தமிழகத்தின் எல்லோரா என அழைக்கப்படுது எது ஓகேவா ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ